ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வாரத்துக்கான வீக்லி ஷெடியூலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது எயிட்டீன்த் அக்டோபர் டு டுவெண்ட்டி ஃபோர்த் அக்டோபர் வரைக்கும் நான் என்ன படிக்கப் போகிறேன்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த பிளானே இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த வாரத்துக்கு என்னோடய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் செய்யுள் மட்டும் அதுக்கப்புறம் லெவன்த் வால்யூமன் எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சர் புக் இருக்குல்ல அதில் வந்து மூணு லெசன் கம்ப்ளீட் இருக்கேன் ஃபஸ்ட்டு நான் ஏன் செய்யுள் மட்டும் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லெசன்ஸ்லாம் ரொம்பவே பெருசாக இருக்குது கண்டிப்பாக என்னால் அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நோட்ஸும் என்னால் எடுக்க முடியாது அதனால செய்யலை மட்டும் இந்த வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் லெசனை படிக்கலான்ட்ருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து லெசனையும் கையோடு சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நோட்ஸ் ஃபாலோ பண்ணிவிடுங்க மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெவன்த்து தமிழ் லெசன் ஒன் அண்ட் டூ இதுக்கான செய்யுளை மட்டும் நான் படிச்சுட்டு அப்படியே நோட்ஸும் எடுத்துருவேன் அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு லெசன் ஒன்று எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சரில் தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம் இதை வந்து ரெண்டு நாளைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன் மண்டேவும் டியூஸ்டேவும் சேர்த்து ஏன்னா லெசன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணிட முடியாது அதனால் டூ டேஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கு லெவன்த்து தமிழில் லெசன் நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர் வெட்னஸ்டே அன்னைக்கு லெசன் நம்பர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் வெட்னஸ்டேவும் தேர்ஸ்டேவும் லெசன் நம்பர் த்ரீ எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சரில் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் இந்த லெசன்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது ஏன்னா யூனிட் எயிட்டு தான் நான் இந்த வாரம் கவர் பண்ணலான் இருக்கேன் ஏன் வந்து நான் இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணப்போ ஒரு மாடல் கொஷின் வந்து டிஎன்பிசியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மாடல் கொஷின் பரி பாத்தீங்கன்னா இந்த யூனிட் எயிட்டில் தான் ஃபார்ட்டி மார்க்ஸுக்கு கொஷின்ஸ் வந்துருந்துச்சு அதனால நம்ம இதை இப்பந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா தான் எக்ஸாம் அப்போது நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் செவன் அண்ட் எய்ட் டோட்டலாக வந்து லெவன்த்தில் டென் லெசன்ஸ் இருக்குது ஆனால் செவன் எயிட் வரைக்கும் தான் நான் வந்து ஷெடியூல் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நைனையும் டென்னையும் இந்த வார்த்தைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க நான் வந்து எயிட் வரைக்கும் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஏன்னா நோட்ஸ் வந்து எடுக்கணுங்கிறதுனால எனக்கு டைம் இருக்காது அதனால எட்டு லெசன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் புக் பேக்கில் கலை சொற்கள்னு இருக்கும் அதோட சேர்த்து அறிவை விரிவு செய்கன்னு இருக்கும் இது ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஏன்னா இது எல்லாருமே நம்ம மிஸ் பண்ணுற டாப்பிக்கு இதெல்லாம் வராதுன்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் எப்பொழுதுமே நோட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் இண்டிவிஜுவல் நோட் மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போது தமிழுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா தனியாக ஒரு நோட்டு போட்டுருங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு நோட்டு அதேமாதிரி எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சருக்கு தனி நோட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் இண்டிவிஜுவலாக நோட் மெயின்டைன் பண்ணுங்கள் நான் வந்து அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த கலை சொற்களையும் அறிவை விரிவு செய்யுங்கிறது ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நூல் நூலாசிரியரை தான் கொடுத்துருக்குறாங்க அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வாரத்துக்குள்ளேயே லெவன்த்தில் உள்ள எல்லா கலை சொற்களையும் நூல் நூலாசிரியரையும் தனியாக நோட்டில் எழுதிருங்க நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பேலன்ஸ் அதாவது டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் உள்ளதான் அதோட சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் எக்ஸாம் அப்போது ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டெய்லியும் நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பென்ட் பண்ணிங்கனாலே போதும் நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்துடலாம் அதாவது இந்த ரெண்டு டாப்பிக்கு மட்டும் சொல்கிறேன் கலை சொற்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் தான் நம்ம செய்யுள் படிக்க போகிறோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி எக்ஸாம் அப்போ நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க வாங்க நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்து ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் பார்த்தீங்கன்னா லெவன்த் எத்திக்ஸில் லெசன் நம்பர் ஃபோர் தமிழர் கலைகள் இந்த மூணு லெசனுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லெசன் அதனால எந்த லெசனையுமே ஒமிட் பண்ணாதீங்க கண்டிப்பாக கொஷின்ஸ் அரைஸாக சான்சஸ் இருக்குது எல்லாருமே வந்து யூனிட் எயிட்டை தான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறதுனால தான் நான் ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு லெசன் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல டெப்த்தாக படிங்க நோட்ஸ் எடுங்க அப்போ தான் வந்து நமக்கு எக்ஸாமுப்போ ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுதுமே சண்டே வந்து ஃபுல் ரிவிஷன் வச்சுங்க எந்த ஒரு புது டாப்பிக்கையும் எடுக்காதீங்க மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அதை ஜஸ்ட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுங்கள் அதோட சேர்த்து மேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் சம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கம்பல்சரி இது வந்து என்னோட ஷெடியூலில் இல்லைன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் டெய்லியும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சம்ஸ் போட்டு பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ரெண்டு நியூஸ் பேப்பர் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து தினமணியும் ஹிந்து தமிழும் தான் ஃபாலோ பண்ணுவேன் அதுபடி தான் நான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் நோட்ஸ் படித்தா மட்டும்தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்